இந்த வீடியோ பார்க்கும்போது இவனா விஜய் என்ன பத்தி ரொம்ப கூறான், ஒருவேளை இளையதளபதி ஃபேனா இருப்போம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது வெயிட்டிஸ், ஒரு தலை ஃபேனா நம்ம இளையதளபதியை பத்தி ரசிச்சு எழுதுனா யூடியூப் கிடையாது தான் இது. ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தகடிஸ். ரீசெண்டாக எல்லாம் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க, சாரி ரீசெண்டாலாம் கிடையாது, பல வருஷமாக எல்லாம் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் வந்து விஜய் தான். அதெல்லாம் உண்மை கிடையாது ப்ரோ. நம்ம ஆனால் எப்படி சொல்லுவோமா, அடுத்த இளையதளபதி யாருன்னு, ஏன்னா அதான் கரெக்டாக இருக்கும் பிகாஸ் அவரோட வளர்ச்சி அப்படி அப்படின்னா நான் வளர்ந்துட்டாருன்னு கேட்குறீங்களா. அவருக்கு ரீசெண்டாக வந்த படம் மிகில், அதோட பட்ஜெட் 200 கோடி, ஆனால் அவரோட ஃபஸ்ட்டு படம் பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா, வெறும் சில லட்சங்கள் தான். நாளைய தீர்ப்புக்கும் மிகிலுக்கும் சும்மா 28 வருஷம் வித்தியாசம், மொத்தம் சும்மான வளர்ந்துட முடியாதுங்க. அவர் மேலே இருக்கிறத மட்டும் தான் பார்க்குறோம், ஆனால் அவருக்கு இல்லை 28 வருஷம் உழைப்பு இருக்குது, அதுக்கு மேலே தான் அவர் ஸ்டெயிலாக கெத்தாக உட்காந்துருக்காரு. இப்போது நம்ம ஒரு வீடியோ கேமில் ஆரம்பிச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயே அவுட் ஆகிட்டோம், என்ன பண்ணுவோம், ஐயோ இதெல்லாம் நமக்கு செட் ஆகுது போல ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நம்பிக்கை விட்டுருவோம். ஆனால் அந்த மனுஷன் விடலை, நானே இருக்கு. ஃபஸ்ட்டு படமே ஃப்ளாப்பு, செகண்ட் படம் செந்தூர பாண்டி கூட ஓரளவு ஆவரேஜ் தான். பூவை உனக்காக தான் அவர் கிடச்ச ஃபஸ்ட்டு ஹிட்டு, அந்த ஹிட்டு கொடுக்க அவருக்கு 5 வருஷம் ஆச்சு. ஏன் அது அவருக்கு மட்டும் இல்லை, நமக்கு கூட பிறந்தோம், எல்லாருக்குமே பெரியாளணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதுக்கு அவரை மாதிரி நம்பிக்கை விடாமல் இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். அப்புறம் எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க, என்னன்னா விஜய்க்கு வந்து சினிமா பேக்ரவுண்ட் இருக்குது, விஜய்க்கு வந்து அவங்க அப்பா சான்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு. அவங்களுக்கு தான் நான் சொல்லிக்கிறேன், அதாவது நண்பா நம்ம அப்பா அம்மா சான்ஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இங்கே எவ்வளவுமே ஆள் கிடையாது, ஏன் நம்ம பிறந்துட கூட முடியாது, வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணனால தான் இன்றைக்கி அவர் இவ்வளோ இடத்துல இருக்காரு. நம்ம விஜய் எனக்கு கார்னால் ரொம்ப பிடிக்கும், அவர் ஒரு ரோல் ஸ்டேஸ் கார் வச்சிருந்தா கூட உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த காரோட நம்பர் கூட TN07BV14. இதே என்ன சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா, ஹிட்டன் ஃபேக்ட்னு சொல்லிட்டு போட்டுக்கோன்னு தம்பே இல்லை, அதை ஜஸ்டிஃபை பண்ணணுமா இல்லையா. நம்ம இளைய தளபதி லோயலா காலேஜ் சிஸ்டம்லாம் படித்தார், ஆக்டிவ்னா அவ்வளோ உசுறு அந்த மனுஷனுக்கு, அதனால தான் படிப்பை கூட பாதிலே விட்டார். தலைவன் 10th எவ்வளோ மார்க் இருக்குமா, 1100-7001. நம்ம தளபதி கிட்ட இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கு அவரை ரொம்ப பிடிச்சவங்களோட பிடிக்காதவங்கள தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வரது காரணம் அவரோட ரசிகர் தான். அதுக்கப்புறம் மிகப்பெரிய பங்கு அவர் ஹேட்டர்ஸ்க்கு தான் போய் சேரும். ஒருத்தனுக்கு ஹேட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அவனால் லைஃப்பில் முன்னேறவே முடியும். எல்லாருக்கும் பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்பில் கிளிக்கிளிப்பே இருக்காது. அதே மாரி எல்லாருக்கும் ஒருத்தனை பிடிச்சிச்சு அப்படின்னா அவன் கண்டிப்பாக வந்து நடிகிறான்னு அர்த்தம். அதனால தான் நம்ம தளபதிக்கும் சரி, நம்ம தளபதி ரசிகர்களுக்கும் சரி, ஹேட்டர்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இப்படி எல்லா ஸ்டேட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இதனால் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஆனால் தீபாவளி பொங்கல் வந்துட்டா போதும், எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து கொண்டாட ஒரே விஷயம் நம்ம தளபதியாக தான் இருக்கும். என்னடா எவ்வளோ பில்டப் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா, நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் உண்மையை மட்டும் தான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த உலகமே வந்து 5 புலன்கள், அதாவது நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, நிலம், இதை வச்சு தான் உருவாக்கப்படும் சொல்லுவாங்க. அந்த உலகம் போல தாங்க எங்கள் மனசும். ஆனால் எங்கள் உலகத்தில் அந்த 5 விஷயம் என்ன தெரியுமா, VIJAY, விஜாய். பொதுவாக பர்த்டே விஷயம் சொல்லும்போது வந்து வாழ்த்த வயதிலேன்னு சொல்லுவாங்க, நம்மளோட பெரியவங்களை வாழ்த்தும் போதும் நம்மளோட சின்னவங்களை வாழ்த்தும் போதும் அவங்க இன்னும் 100 வருஷம் ஹாப்பியாக இருப்பாங்களாம். அதே மாதிரி விஜயண்ணனோட 100வது பர்த்டேக்கும் நம்ம இதே மாதிரி பெரிய செலிப்ரேட் பண்ணுறோம். இருக்கோமோ இல்லையோ, இக்னோர் நெகட்டிவிட்டி அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி நண்பா. ஸோ நம்ம தலையோட தளபதிகளா நம்ம இளைய தளபதிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறோம், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தளபதி. நீங்கள் ஒரு தல தளபதி ஃபேனாக இருந்தால் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து அபாசான வீரித்தன ஃபேன் அப்படின்னு அந்த வீடியோ டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் யார் ஃபேனாக வேணால் வந்துக்கோங்க, பட் ஜெனியூன் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே தளபதிக்கு விஷ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் மற்ற வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னோட அண்ணன், என்னோட தளபதி.